இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருப்பதி செல்லும் பக்தர்களுக்கு தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நாடு முழுவதும் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கொரோனா பரவல் காரணமாக முழு ஊரடங்கு அமலில் இருந்தது. அதன்படி கோயில்களுக்கு பக்தர்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு கொரோனா பரவல் கணிசமாக குறைந்து வந்த நிலையில் கோவில் திறக்கப்பட்டு பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதன்படி ஆந்திர மாநிலம் திருப்பதி திருமலையில் உள்ள ஏழுமலையான் கோவில் திறக்கப்பட்டு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஏழுமலையானை தரிசித்து வந்தனர். கொரோனா பரவல் காரணமாக ரூபாய் 300 கட்டண சிறப்பு தரிசன முறை மட்டுமே நீண்ட நாட்களாக அமலில் இருந்து வந்தது. அதனைத் தொடர்ந்து கொரோனா பரவல் கட்டுக்குள் வந்த பிறகு தேவஸ்தானம் ஒவ்வொரு மாதமும் இலவச தரிசன டிக்கெட்களை ஆன்லைனில் வெளியிட்டது. கொரோனா காலகட்டத்திற்கு முன்பாக ஆந்திர மாநிலத்தில் அரசு பஸ்களில் பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக வெளி மாநிலங்களில் இருந்து வரும் பக்தர்களுக்கு பஸ் டிக்கெட்டுகளுடன் ரூபாய் 300 செலுத்தினால் சிறப்பு தரிசன டிக்கெட்டையும் வழங்கி வந்தது. ஆனால் கொரோனா பரவல் காரணமாக இந்த திட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்போது கொரோனா பரவல் கட்டுக்குள் வந்த நிலையில் பஸ் டிக்கெட்டுகளுடன் தரிசன டிக்கெட் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட உள்ளது. தற்போது 1000 தரிசன டோக்கன்கள் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஹைதராபாத், விஜயவாடா, பெங்களூர், சென்னை மற்றும் வேலூர் ஆகிய நகரங்களிலிருந்து புறப்படும் ஆந்திர அரசு பேருந்துகளில் சூப்பர் டிலக்ஸ் மற்றும் ஏசி பேருந்துகளில் திருப்பதிக்கு செல்ல முன்பதிவு செய்யும் பக்தர்கள் கூடுதலாக ரூபாய் 300 கட்டணம் செலுத்தினால் தரிசன டிக்கெட் வழங்கப்படுகிறது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் திருப்பதி கோயிலுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு தரிசன டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பஸ் ஏறும்போதே பார்த்தீங்கன்னா திருப்பதி கோயிலுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அதற்கு 300 எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 300 எக்ஸ்ட்ரா பே பண்ணாலே அவங்களே திருப்பதி தரிசன டிக்கெட் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. இதன் மூலமாக நீங்கள் எளிதில் திருப்பதி தரிசன டிக்கெட் பெற்று தரிசனம் பார்த்துட்டு வர முடியும். இதுதான் தற்போது திருப்பதி செல்லும் பக்தர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.